வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாணவர்களோட படிப்பு மட்டும் இல்லாமல் கலைத்திறன்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக வருஷம் கலைத்திருவிழா அரசு பள்ளிகளில் நடத்திட்டு வராங்க. இந்த கல்வியாண்டுக்கான கலைத்திருவிழாக்கான அறிவிப்பு வந்தாச்சு. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் கலைத்திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1 to 5 வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் 1 to 12 வகுப்பு வரைக்கும் கலைத்திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த கலைத்திருவிழா ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவலில் நடத்துவாங்க. முதல் 3 இடங்களை தேர்வு செய்வாங்க. அதில் முதல் இடங்களை வர மாணவர்களுக்கு மட்டும் வட்டார அளவில் போட்டிகள் வைப்பாங்க. வட்டார அளவில் தேர்வாகிற மாணவர்கள் வந்துட்டு மாவட்ட அளவில் கலந்துக்குவாங்க. மாவட்ட அளவில் தேர்வாகிற மாணவர்கள் மாநில அளவில் கலந்துக்குவாங்க. மாநில அளவில் தேர்வாகிட்டாங்க அப்படின்னா அவங்க மாணவராக இருந்தால் கலையரசன் அப்படிங்கிற பட்டமும், மாணவியாக இருந்தால் கலையரசி அப்படிங்கிற பட்டமும் அவங்களுக்கு கிடைக்கும். தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு அரசு சார்பில் சான்றிதழும் வந்து கொடுக்குறாங்க. இந்த வருஷம் கலைத்திருவிழா என்ன தலைப்பில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு. இந்த தலைப்பில் தான் இந்த வருஷத்துக்கான கலைத்திருவிழாவில் அனைத்து போட்டிகளும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம் அப்படிங்கிற தலைப்பில் போட்டிகள் நடந்துச்சு. இந்த வருஷம் சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு, இந்த தலைப்பில் தான் கலைத்திருவிழாவில் எல்லா போட்டிகளுமே நடத்த போகிறாங்க. இந்த போட்டிகள் பள்ளி அளவில் நடத்தப்படும் போது தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், கலை ஆர்வலர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கல்வியாண்டிற்கான கலைத்திருவிழா 5 பிரிவுகளாக வந்து நடக்க போகுது. முதல் பிரிவில் 1 மற்றும் 2 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், பிரிவு 2 3 to 5, பிரிவு 3 6 to 8, பிரிவு 4 9 மற்றும் 10, பிரிவு 5 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்த போகிறாங்க. 1 மற்றும் 2 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன தலைப்பில் போட்டிகள் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒப்புவித்தல் போட்டி, தமிழ் பாடல், அதே போல் கதை கூறுதல், வண்ணம் திட்டுதல், இங்கிலீஷ் டைம்ஸ் வந்து சொல்கிறது, மாறு இட போட்டி, இந்த 5 போட்டி வந்து 1 to 2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நடத்துகிறாங்க. டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 3 to 5 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், மில்லிசை தனிப்பாடல், தேசபக்தி பாடல்கள், களிமண் பொம்மைகள், மாறுவேட போட்டி, நாட்டுப்புற நடம் டீம் ஆடுறது, பரதநாட்டியம் வந்து டீம் ஆடுறது, இந்த போட்டிகள் வைக்கிறாங்க. அடுத்து 6 to 8 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவின்கலை நுண்கலை பிரிவில் ஓவியம் வரைந்து வண்ணம் திட்டுதல், களிமண் சுதை வேலைப்பாடு, மணல் சிற்பம், மியூசிக் கேட்டகரியில் செவ்வியல் இசை, நாட்டுப்புற பாடல், வில்லுப்பாட்டு, டான்ஸில் கிராமிய நடனம், பரதநாட்டியம், நாடகத்தில் தனிநபர் நடிப்பு, நகைச்சுவை வழங்குதல், பலகுரல் பேச்சு, இந்த போட்டிகளாக நடத்துகிறாங்க. அடுத்ததாக 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஓவியத்தில் பானை ஓவியம், களிமண் சிற்பம், மணல் சிற்பம், காகித கூழ் பொருட்கள், காய்கறி, சோப்பு, மெழுகு பயன்படுத்தி உருவங்கள் செய்கிறது. அடுத்து இசை வாய்ப்பாட்டில் நாட்டுப்புற பாடல், வில்லுப்பாட்டு நடத்துகிறாங்க. இதே போல் பற இசை போட்டியும், ட்ரம்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா போட்டிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நடனம், நாடகம், இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 11 12 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிராயிங்கில் வந்துட்டு பானை ஓவியம், களிமண் சிற்பம், மணல் சிற்பம், காகித கூழ் பொருட்கள், செதுக்கு சிற்பம், இந்த மாதிரி வந்து செய்யணும். அடுத்ததாக இசை பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல், வில்லுப்பாட்டு, செவ்வியல் இசை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கருவி இசை, தோற்கருவி இசை, நடனம், நாடகம், இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இந்த PDF-ஐ டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த போட்டிகள் அனைத்தும் அரசு பள்ளிகளுக்கு தனியாகவும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தனியாகவும் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் லெவலில் தேர்வாகிற மாணவர்களோட விவரங்களை எம்எஸ் இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எந்த ஒர்க்கு எப்பப்போ நடக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கலைத்திருவிழாவுக்கு பள்ளி அளவில் பொறுப்பு வந்து தலைமை ஆசிரியர். போட்டிகள் நடத்த வேண்டிய நாட்கள் August 22 August 30 நடத்தி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே கலந்துக்க போகிற மாணவர்களோட விவரங்களை எம்எஸ்ல பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக September 3 யாரெல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க, தேர்வாகக்கூடிய மாணவர்களோட விவரங்களை பதிவேற்றம் பண்ண சொல்லியிருக்காங்க எம்எஸ்ல. இதை கண்காணிக்கிறதுக்கும் அலுவலர்களை நியமிச்சிருக்காங்க. இப்போ போட்டி எப்போ நடத்துகிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. August 22 August 30 நடத்தி முடிக்கணும். கிட்டத்தட்ட 1 வாரம் வந்து டைம் இருக்குது. என்னென்னைக்கு நடத்தணும் அப்படிங்கிறத அந்த ஸ்கூல் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், குறிப்பிட்ட அந்த 1 வாரத்துக்குள்ளே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்.